கோழி மிளகு ஒருவல் செய்யலாம். தேவையான பொருட்கள் 4 கிலோ சிக்கன் இது. நான் சுத்தம் பண்ணி கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி ஒரு தக்காளி போதும். 1/2 ஸ்பூன் சோம்பு, லவங்கப்பூ ஒரு 4, பட்டை 1, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சோம்பு லவங்கு பட்டை போட்டுக்கலாம், கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணியெலாம் விடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கலாம். சிக்கன் நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டுருக்கோம், சிக்கனில் கலந்து வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிளகு வறுவல் செய்கிறதுனால நான் தண்ணியே விடலை, அந்த எண்ணெயிலே தான் வெந்துன்னு இருக்குது சிக்கன். அதனால் வந்து தண்ணியை அதிகமாக விடாதீங்க, வேணும்னா லேசாக தெளிச்சுக்கலாம். பாருங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி வறுவல் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து காரம் மிளகாத்தூள் எதுவுமே போடவே இல்லை, அதனால் வெறும் மிளகுத்தூள் தான் போடுறோம். மிளகு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது, கசப்பாயிடும். அதனால் சும்மா ஒரு 2 பிறக்க கட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். அந்த காரம் போயிட்டு சிக்கனை உள்ளே இறங்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலக்கினா போதும். கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.